வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் விரைவில் 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அதற்கான கணக்கீட்டு பணி தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு விளக்கினார். சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாகவும் இதன் மூலம் சென்னை மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்றும் அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து ஏழை தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் சிறப்பு தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் அதற்கான கணக்கீட்டு பணிகள் வீட்டுக்கு வீடு தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். விரைவில் நீங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிற மாதிரி தொழிலாளர் நண்பர்களுக்கு, தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு வழங்க இருக்கிறது. எல்லா தொழிலாளர் குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அந்த கணக்கீடு இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், வீடு வீடாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணி முடிந்தவுடன் எல்லா குடும்ப தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் எங்களுடைய அரசு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து பேசிய பழனிசாமி சென்னையில் 15 இடங்களில் பாலங்களை கட்ட இருப்பதாகவும் இதன் மூலம் வெளிநாடுகளில் இருப்பதை விட சிறப்பான சாலை வசதியை சென்னை பெறும் என்றும் கூறினார். மேலும் சென்னையில் 2ஆம் கட்டமாக மெட்ரோ பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் பிரம்மாண்டமான முறையில் சர்வதேச விமான நிலையம் அமைய இருப்பதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். மக்களுக்காகவே தான் வெளிநாடு சென்றதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி காலத்தில் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக ஸ்டாலின் வெளிநாடு சென்றார் என பொதுமக்கள் பேசுவதாகவும் அதற்கான மர்மத்தை மக்களுக்கு ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் பேசினார். நான் ஒருவன் போவதற்கே இப்படி பேசுகின்றேன், மேடையிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் கீழே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் போனால் ஸ்டாலின் என்ன நிலைமை ஆவாரோ என்று தெரியாது. நீங்கள் ஆட்சி இருந்த காலத்திலே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்திலே கொள்ளையடித்த படத்தை எல்லாம் வெளிநாட்டிலே முதலீடு செய்து தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் அடிக்கடி வெளிநாட்டு செல்கின்றது பொதுமக்கள் சொல்கிறார்கள். அந்த பொதுமக்களின் குரலாக நான் கேட்கின்றேன், நீங்கள் வெளிநாடு செல்கின்ற மர்மத்தை தயவு செய்து சொல்லுங்கள், பொதுமக்கள் தெரிந்து கொள்ளட்டும். நாட்டில் பெண்களின் பாதுகாப்புக்கு உகந்த நகரம் கோவை என்றும், மெட்ரோ நகரங்களில் பெண்களின் பாதுகாப்புக்கு ஏற்ற நகரம் சென்னை என்றும் பழனிசாமி தெரிவித்தார். விழா நடைபெறும் இடத்தில் அதிமுக சார்பில் எந்த பேனர்களும் அமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை முன்னெடுக்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறைகூவல் விடுத்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாள் இனி செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அண்ணாவின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் எம்பி, எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது முரசொலி மற்றும் கருணாநிதி அறக்கட்டளைகள் சார்பில் திமுக முன்னோடிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன், இந்தி திணிப்பு முயற்சியை மேற்கொள்பவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்றால் மற்ற மொழிகள் எல்லாம் அடிமைக்காரனாக, ஆண்டையாக, அவருக்கு எடுபடியாக மாற வேண்டியிருக்கும். மிரட்டி பார்க்கிறீர்களா? சிறுத்தைகள் கூட்டம் ஜாக்கிரதை. சிறப்புரையாற்றிய முக ஸ்டாலின், மக்கள் முன் மிகப்பெரிய சவால் உள்ளதாகவும் அதை எதிர்க்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றார். அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் ஆன்மீக எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். 1938 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள். அந்த ஒற்றுமை 2019 வர வேண்டும். அந்த மொழி போராட்டத்தை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்தி போராட்டம் என்பது தமிழகத்தோடு முடிந்து விடாது. இந்தி பேசாத மாநில மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய போராட்டமாக அது நிச்சயம் அமையும். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் மதிமுக திமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாக்களில் பேனர்கள் ஏதும் வைக்கப்படவில்லை. இதனிடையே திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் சென்னையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்தி திணிப்பிற்கு எதிரான மாபெரும் மொழி போராட்டம் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.